சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் லிபிகா இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் லிபிகா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை கோடைக்கால பருவமழை தமிழ்நாடு புதுவையில் இந்த ஆண்டு இயல்பை விட 28% அதிகமாக பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக சென்னையில் வெயில் மக்களை மீண்டும் வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு நிலைதான் மீண்டும் எதிர்ந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று சென்னை மீனம்பாக்கத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 39.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கின்றது. இது இயல்பை விட 0.7% அதிகமாக பதிவாயிருக்கின்றது. மேலும் சென்னை மீனம்பாக்கத்தில் 39.6 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸும் கரூர் பரமத்தியில் 33.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல வெப்பம் மீண்டும் சதம் அடிக்க தொடங்கி இருக்கின்றது. கடந்த 1 மாத காலமாக வெயிலினுடைய தாக்கம் குறைந்து இந்த கோடைக்கால பருவமழை என்பது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல பெய்து வருகிறது. இதனால் மக்கள் மீண்டும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை தான் இருந்த நிலையில் மீண்டும் தற்போது வெப்பம் வெயில் தலை காட்ட ஆரம்பித்திருக்கின்றது. இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மீண்டும் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தும் எனவும் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயில் கொளுத்தும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கன்னியாகுமரியில் வரும் நாட்களில் மழை குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கோடைக்கால பருவமழை என்பது இந்த ஆண்டு 28% அதிகமாகவே இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நாட்களில் வெயிலினுடைய அளவு என்பது மீண்டும் அதிகரிக்க கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் அக்னி நட்சத்திர வெயிலானது முடிவடைய இருக்கின்றது. 28ஆம் தேதியுடன் அக்னி நட்சத்திர வெயில் முடிவடையக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய அளவு என்பது மீண்டும் அதிகரிக்க கூடும் என தற்போது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல் தெரிவித்திருக்கிறார். சிக்கந்தர் பாதுஜா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி லிபிகா.